சற்று முன் ஆட்சியை இழக்கிறது பாஜக, நிதிஷ்குமார் அடித்த முதல் அடி, அதிர்ச்சியில் மோடி. அதாவது பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இறுதியில் தொடங்கி நடைபெறும். இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதால் மழைக்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடராக அறிவிக்கப்பட்டது. அதேபோல் நேற்று முன்தினம் தொடங்கி வருகிற ஆகஸ்ட் 12 வரை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. 2024 2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அந்த வகையில் பாஜக கூட்டணியில் பங்கு பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் எனவும் சிறப்பு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கைகளை தற்போது மத்திய அரசில் அங்கம் வகித்து வரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கட்டாயம் பெறும் எனவும் அந்த கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் உறுதியாக தெரிவித்திருந்தார். ஆனால் நிதிஷ்குமாருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தர முடியாது எனவும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பெறுவதாக கூறி வந்த நிதிஷ்குமார் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் விமர்சித்துள்ளார். இதனிடையேதான் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான வழிவகைகள் எதுவும் அரசியலமைப்பில் இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இது குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடம் நிருபர்கள் கேட்டதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என சிரித்துக் கொண்டே தனது பாணியில் பதிலளித்தார். இதற்கு முக்கிய காரணம் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு 12 MPக்கள் உள்ளனர். இதில் இருவர் மத்திய அமைச்சர்களாக உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவிலிருந்து விலகலாம். பாஜகவிலிருந்து நிதிஷ்குமார் விலகினால் அது பாஜக கட்சிக்கு ஆபத்தாகிவிடும், பெரும்பான்மையை இழந்துவிடும், பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற சூழ்நிலை அவர்களுக்கே தெரியும். இதனால் சூசகமாகத்தான் நிதிஷ்குமார் அவர்கள் பதிலளித்துள்ளார் என்று அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இவருடைய கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றவில்லை என்றால் உறுதியாக பாஜகவிலிருந்து விலகி 12 MPக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் விரைவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.